லாய்டு, வேல்ஃபுல், கேரியர், ஓல்டாஸ், ஹிதாச்சி, அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங், ப்ளூ ஸ்டார். உங்களுக்கு 100 பீஸ் வேணால் கூட நம்ம கிட்ட எப்பவுமே ஸ்டாக்கு ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்ட. பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேயே யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு 2 இயர் வாரண்டியோட நாங்கள் கொடுக்குறோம். நம்ம பப்ளிக்கு வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஏஏ ஸ்கூல் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் ஏசி தான் ரொம்ப பெரிய லெவலில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து கஸ்டமருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேயே யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு 2 இயர் வாரண்டியோட நாங்கள் கொடுக்குறோம். பக்கமும் நாங்கள் போயிருக்கோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஆன்லைன் ரேட்டோட கம்மியாக 15,000 நாங்கள் பண்ணி தருவோம். எல்லாமே பக்காவும் ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து இந்த ஸ்டார் சிம்பல் இருக்கிறதெல்லாம் வந்து குட் குவாலிட்டி. இந்த கோத்ரேஜ் பார்த்தீங்கன்னா 2020 மாடல் கோத்ரேஜ், ஓகேங்களா. இதை நாங்கள் வந்து ஹோல்சேலில் கண்டிப்பாக யாருக்குமே கொடுக்க மாட்டோம். நல்லா யாராச்சும் நல்லா ஒரு வீட்டு கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் கண்டிப்பாக நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். நான் வந்து கேரியர் 1.5 டன் ஏசி பிரதர், 2018 மாடல் உங்களுக்கு கேரியரு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15,500 நாங்கள் பண்ணித்தரோம். ஆல்ரெடி வாங்கியிருக்கான், நல்லா ஓடுதுன்னு சொன்னால், சர்வீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஏ ஸ்கூல் பாயிண்ட்ல தாங்க இருக்கோம். இது என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர்ல 2023 வெயில்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ பாருங்க, மணி வந்து 6 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த வெயில் வந்து இந்த லைட்டு வந்து இன்னும் குறையல. நார்மல் டைம்ல பார்த்தீங்கன்னா லைட்லாம் குறைஞ்சிரும், ஆனால் இன்னுமே இன்னும் லைட் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு வந்து வெயிலால் மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் குறிப்பிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். என்னடா இது, இந்த வீடியோ மூலயமா எப்படிடா மக்கள் வந்து வெயிலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஒரே ஒரு சொல்யூஷன், உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசியை நீங்கள் போட்டிங்கன்னா சும்மா ஜில்லுன்னு காற்று வரும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் நிறைய இடத்துல போனீங்க, நிறைய கடையை போய் பார்த்தீங்கன்னா 40,000, 50,000 அப்படின்னு ஒரு நல்ல ஏசி வாங்க நீங்கள் இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணோம். பட் செகண்ட் ஹேண்ட் ஏசியே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கடையில் தான் இன்றைக்கி நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிறது பாருங்கள், ஏஏ ஸ்கூல் பாயிண்ட் ரொம்பவே ரெப்யூட்டடான ஷாப்பு. ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. இந்த கடையில் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 8,500 ரூபாயில் இருந்தே உங்களுக்கு இங்கே ஏசி கொடுத்துட்ருக்காங்க. லைக் செகண்ட் ஹேண்ட் ஏசி வந்து இங்கே நிறையவே கொடுத்துட்ருக்காங்க. லைக் ரீட்டெயிலும் கொடுக்குறாங்க, ஹோல்சேலும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே விற்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே என்ன மாதிரி ஏசிஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன ஆஃபர் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர் அப்படின்றது எல்லாமே ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வரதுக்கான அட்ரஸ் சொல்லிடுறேன். இது வந்து நம்பர் 5 முத்தையா ஸ்ட்ரீட், ஓல்டு வாஷர்மேன், சென்னை. பாரத் தியேட்டருக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரதுக்கான அட்ரஸ் டீடைல்ஸ், மேப் லொகேஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ ஓனர் கிட்ட கேட்டு ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்கலாம். கைஸ், நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்ட் மேல இருக்கோம். நம்ம கூட வந்து ஓனர் ப்ரோ இருக்காரு. ரொம்ப நேரம் அவரை பிடிக்க முடியாம கடைசி பத்தி குடிச்சிட்டோம். பாயிண்ட்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். சூப்பர். ஆல்ரெடி இங்க வீடியோ பண்ணிருந்தோம், எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? நல்லா இருந்துச்சு பிரதர். நம்ம பப்ளிக்கு வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஏ ஸ்கூல் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் ஏசி தான் ரொம்ப பெரிய லெவல்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து கஸ்டமருக்கு இங்க பாத்தீங்கன்னா வந்து சென்னையிலேயே யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு 2 இயர் வாரண்டியோட நாங்க கொடுக்கறோம். இங்க யாருமே வந்து சென்னையில 2 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் உங்களுக்கு. சூப்பர் ப்ரோ, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிராண்டு, எனி பிராண்டு, என்ன பிராண்ட் உங்களுக்கு வேணும்னா கூட எங்ககிட்ட எப்போவுமே ஸ்டாக்கு அவைலபிள் இருக்கும். என்ன டன்னேஜ் வேணும்னா கூட, எவ்வளோ குவான்டிட்டி வேணால் கூட, உங்களுக்கு 100 பீஸ் வேணால் கூட நம்ம கிட்ட எப்போவுமே ஸ்டாக்கு ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்ட. பிளஸ் நம்மளுக்கு இந்த ஸ்டாக்லாம் வந்து இவ்வளோ ஸ்டாக்கு எங்கேருந்து வருது நீங்கள் ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். எங்களுக்கு மெயினாக அமேசான் மூலமா இருந்தால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வருது. எல்லாமே பெரிய பெரிய ஹைஃபை கஸ்டமர்ஸ், பெரிய பெரிய ஹைஃபை கஸ்டமர், லைட் யூசஸ் தான் பண்ணியிருப்பாங்க. யூனிட் பட்டு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். அந்த யூனிட்டுங்க நாங்கள் மறுபடியும் ரீசெக்கிங் பண்ணி தான் கஸ்டமருக்கு பெஸ்ட்டான யூனிட்டுங்களை நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். ஹோல்சேலுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மிஷின்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். சூப்பர். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததை விட கடை இன்னுமே பெருசாக இருக்குது, மேலே கீழெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம வந்து ஏ ஸ்கூல் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து
செகண்ட் ஹேண்ட் ஏசி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் கஸ்டமருக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக், நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுனால நாங்கள் வந்து புதுசு பக்கமும் நாங்கள் போயிருக்கோம். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஆன்லைன் ரேட்டோட கம்மியாக ஆன்லைன் ரேட்டு. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆன்லைனில் ஒரு பொருள் 10,000 ரூபாய் இருக்குன்னா, ஏ ஸ்கூல் பண்ணலாம் அது 6,000 ரூபாய் இருக்கும், இல்லைன்னா 5,500 ரூபாய் இருக்கும். குறைஞ்சது பாதிக்கு பாதி ஆன்லைன் ரேட்டோட நம்மளுக்கு நம்ம கிட்ட கம்மியா இருக்கும். உங்களுக்கு எப்படி உங்களால அந்த விலைக்கு தர முடியும் சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணா கூட ஒரு புதுசு ஒரு குவான்டிட்டி, இப்போ எந்த ஒரு பொருளாக எடுத்தால் கூட வந்து குவான்டிட்டி நாங்கள் அதிகமாக எடுக்கும்போது நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கு வருது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பப்ளிக் சர்வீஸ் நாங்கள் கம்மியாக நாங்கள் கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, ஒரு 100 பீஸ் எடுத்தால் ஒரு விலை வரும் எங்களுக்கு, ஒரு 500 எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரேட்டு வரும். அந்த ரேட்டை நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பப்ளிக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம். இங்கே சூப்பர் சார். நம்ம கிட்ட வந்து அப்போ ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே சிலது புதுசும் இருக்கு, செகண்ட் ஹேண்டும் இருக்கு, எல்லாமே இருக்கு. சூப்பர் சார். இப்போ ஏசி எல்லாத்தையும் ஒன் பை ஒன் என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாமா? இப்போ ஏசி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிராண்ட் வைஸ்ல வந்து எல்லா பிராண்டும் நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஹையர் இருக்கு, லாய்டு, வேல்ஃபுல், கேரியர், வோல்டாஸ், ஹிதாச்சி, அப்படியே பாத்தீங்கன்னா வந்து சாம்சங், ப்ளூ ஸ்டார், எல்லா பிராண்டு மோஸ்ட்லி வந்து 90% எல்லா பிராண்டும் நம்ம கிட்ட இருக்கும் ஸ்டாக்கு. டன்னேஜ் வெரைட்டியும் உங்களுக்கு 1 டன், 1.5 டன், 2 டன் எல்லா டன்னேஜும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஏ ஸ்கூல் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ரேட்டை நான் உங்களுக்கு ஒரு ஒரு பேஸாக நான் சொல்லிடுறேன். மொத்தம் இங்கே 3 பேஸ் ஆப்ஷன் இருக்கு. ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 to 9,000, ஓகேங்களா? பிளஸ் உங்களுக்கு ரீட்டைல் ரேட்டு 1 டன் 13,000, 1.5 டன் 16,000, இது கஸ்டமருக்கான விலை. ஏன்னா வந்து கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மெக்கானிக் ஒர்க் பார்க்காம ஒரிஜினாலிட்டியா இருக்க ஏசிங்க தான் நாங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் தரோம், ஓகேங்களா? பிளஸ் அதுக்கு 2 வருஷம் வாரண்டி தரோம். இப்போ ஹோல்சேலுக்கும் சரி மெக்கானிக் சேலுக்கும் சரி நாங்கள் வாரண்டி நாங்கள் கொடுக்கறது இல்லை, ஓகேங்களா? வரும்போது அவன் லைட் யூசேஜ் மிஷினா தான் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. நாங்க அதுக்கேத்த மாதிரி நாங்க மிஷின்ஸ் நாங்க எடுத்து வச்சிருப்போம். அவங்களுக்கு 2020, 2021 மாடல், 2019 மாடல் இந்த மாதிரி லைட் யூசேஜ் பண்ண ஏசிங்களை தான் நாங்கள் கொடுப்போம். ரொம்ப யூஸ் பண்ண ஏசிங் டெஃபினெட்லி நாட் சேல். அதே மாதிரி வந்து எடுத்துட்டு வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு 110 வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே எனக்கு இந்த மாதிரி காப்பர் பைப்பு டெலிவரி எதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுமா, இல்லை அது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும்? இல்லைங்க சார், கண்டிப்பாக வந்து ஏசி மட்டும் தான் நாங்கள் இங்கே சேல் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நெகஷபிளான ப்ரைஸ்ல நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நான் தருவேன் கண்டிப்பாக. இல்லை டெலிவரி பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஷாப்லேயே டெலிவரி பர்சன் இருக்காங்க. வெளி ரேட்டோட நம்ம கிட்ட வந்து அந்த பர்சனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பெஸ்டான ரேட்டா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் தூரமா இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நிறைய ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளால கடைக்கு வந்து வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா? கண்டிப்பா சார், எல்லாருக்குமே நாங்கள் டெலிவரி பண்றோம். இங்க ஏ ஸ்கூல் பாயிண்ட பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இந்தியா ஃபுல்லா நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி சென்னை மட்டும் கிடையாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா ஸ்டேட் வரைக்கும் வந்து வாங்கிட்டு போறாங்க. இந்தியா ஃபுல்லா நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதர் ஸ்டேட்ல இருந்து வர எல்லாருமே வந்து டீலர்ஸ் தான் மோஸ்ட்லி வருவாங்க. ஐ மீன் வந்து 100 பீஸ் 50 பீஸ் வாங்குறதுக்கு தான் டீலர்ஸ் ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர பர்சன் எல்லாமே வந்து போன் மூலமா வீடியோ கால் பண்ணுவாங்க. சில பேர் நம்ப மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு பிலிவ்னஸ்க்காக வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ண வச்சு அவங்களுக்கு ஏசி ஷோ பண்ணி காமிச்சு அவங்க முன்னாடியே வந்து நாங்கள் அவங்களோட பேர், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எழுதி அவங்க ஆன்லைன்ல பேமெண்ட் போட்டுருவாங்க. நாங்கள் ஈவினிங் நாங்கள் போட்டு விட்டுருவோம். மேக்ஸ் ட்ரஸ்டபிளான ஷாப்பு, ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இங்கே வீடியோ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து தரமான ஏசியை கம்மி விலையில விட்டுட்டு இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய பேர் வந்து வீடியோ பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தட் நீங்கள் கீழே இருக்கிற நம்பர், இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வந்துட்டு கால் பண்ணுங்க. ஓனர் ரொம்ப ஸ்வீட், இவர்கிட்ட என்கொயரி பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏசியை ஆர்டர் பண்ணுங்க, இல்லை பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் நான் சொல்ற பாருங்க, எந்த ஒரு பர்சனா இருந்தா கூட லாங் இருக்கு. இப்போ மதுரை, திருநெல்வேலி, திருச்சி இதெல்லாம் வந்து சென்னையில் டூ ரொம்ப லாங், ஓகேங்களா? இங்கிருந்து நிறைய ஆர்டர்ஸ் எங்களுக்கு வருது. நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். லாங் இருக்கே, எவ்வளோ சார்ஜ் வரும்? சார்ஜ் அதிகமாக வருமா? கண்டிப்பாக கிடையாது. சென்னையில இருந்து உங்களுக்கு மதுரையோ சரி, நீங்கள் கேரளாவோ சரி, திருநெல்வேலியோ சரி, எங்கே நீங்கள் போகிறதா இருந்தால் கூட 500 ரூபாயில் உங்களுக்கு ஏசி போயிடும், ஓகேங்களா? இங்கேருந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்ல நாங்கள் புக் பண்ணி கொடுத்துருவோம். அங்கே நீங்கள் டிரான்ஸ்போர்ட்ல கலெக்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பேக்கிங் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஜஸ்ட் 500 டெலிவரி உங்களுக்கு
எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணா கூட உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே, இப்போ ஒன் பை ஒன் என்னென்ன ஏசி இருக்குன்னு பார்க்கலாமா ஜி? ஓகே ப்ரோ. கைஸ், இப்போ வந்து நம்ம ஓனர் வந்து ஒன் பை ஒன் சொல்ல போறாரு ப்ரோ. முதல்ல எதுல இருந்து பார்க்கலாம்? இப்போ இந்த சாம்சங் பாத்தீங்கன்னா 110 பிரதர், ஓகேங்களா? சாம்சங் 110, இந்த வீடியோ கான் வந்து 1.5 டன். ஓகேங்களா? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க 15,000 நாங்க பண்ணி தருவோம். இதெல்லாம் டிஸ்ப்ளே ஒர்க் ஆகுமா? எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகும். ரெண்டாவது வந்து இந்த ஸ்டார் சிம்பல் இருக்கிறது எல்லாம் வந்து குட் குவாலிட்டி, நல்ல பீஸ். ஆமா, 100% வந்து நல்லா பக்காவா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு மெக்கானிக் ஒர்க் பார்க்காம ஒரிஜினாலிட்டே இருக்கிறது மட்டும் தான் இந்த நாங்க ஓட்டுற ஸ்டார்ஸ். இது எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். இதே மாதிரி வந்து வீடியோல நீங்க ஷோ பண்ணீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ஸ் இருக்காது. சில மாடல்ஸ் தான் வந்து ஸ்டார்ஸ் இருக்கும். ஸ்டார் இருக்கிறது நாங்க குவாலிட்டி செக்கிங் பண்ணும்போது எது குட் குவாலிட்டி இருக்கோ அது நாங்க இந்த ஸ்டார் சிம்பிள் விட்டோம். இந்த ஸ்டார் இருக்கிறது மட்டும் தான் கஸ்டமருக்கு நாங்க சேல் பண்ணுவோம். ஸ்டார் இல்லாதது ஹோல்சேல். அதனால வந்து கஸ்டமர் இது ஓடும் ஓடாத அந்த கான்செப்டே நம்ம கிடையாது. எந்த ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ஷாப்ல ஏசி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்க வீட்டுக்கு வந்து நீங்க கூலிங் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேனா, என்னோட ஷாப்லயே நான் வந்து உங்களுக்கு கூலிங் செக் பண்ணி பிளஸ் அதுக்கு மேல உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டியும் இருக்கு. எல்லாமே ப்ராசஸ் பண்ணி தான் வரும். இங்கே நீங்க கூலிங் செக் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே நீங்க கூலிங் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி நீங்க தரவா நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போறோம். அதுக்கு மேல உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்கு. உங்களுக்கு இந்த கோத்ரேஜ் பாத்தீங்கன்னா 2020 மாடல் கோத்ரேஜ். ஓகேங்களா, இதை நாங்கள் வந்து ஹோல்சேலில் கண்டிப்பாக யாருக்குமே கொடுக்க மாட்டோம். நல்லா யாராச்சும் நல்லா ஒரு வீட்டு கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் கண்டிப்பாக நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 16,000 பண்ணித்தரோம். லேட்டஸ்ட் மாடல் அந்த 2019, 2020, 2021 இந்த மாடல்ஸ் மட்டும் தான் கஸ்டமருக்கு நான் சேலு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இது 2000 இந்த என்ன மாடல் நீங்கள் பாருங்கள், 2022 2022 மாடல். ஓகேங்களா, இந்த மாடல் வந்து 16,000 கஸ்டமருக்கு நாங்க சேல் பண்றோம். ஆமா, புது மாடல். ஏன்னா ஒரு 1 இயர் பேக், இந்த 1 இயர் பேக், 1.5 இயர் பேக், இந்த மாதிரி ஏசிஸ் தான் வந்து மோஸ்ட்லி நாங்க கஸ்டமருக்கு நாங்க இங்க ரெஃபர் பண்ணுவோம். ரொம்ப யூசேஜ் பண்ண ஏசி கண்டிப்பா நாங்க சேல் பண்றது அவாய்ட் பண்ணிடும். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ரொம்ப யூஸ் பண்ண ஏசி, இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எல்லோ இஷா இருக்கு, இது மஞ்சளா இருக்கு, இதெல்லாம் மஞ்சளா இருக்கிறது. இதெல்லாம் குறைஞ்சது ஒரு 8 வருஷம் 10 வருஷம் பழைய மாடல்ஸ். ஓகேங்களா, இந்த மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டீலர்ஸ் யாராச்சும் வருவாங்க, எனக்கு ஒரு 20 ஏசி வேணும், 30 ஏசி வேணும், அவங்களோட விலை பாத்தீங்கன்னா 8,500 ரூபாயில இருந்து 10,500 ரூபாய் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அவங்களுக்கு அந்த ஏசிங்களை நாங்க கொடுத்துருவோம். உங்களுக்கு வெள்ளை கலர்ல இருக்கிறது மட்டும் தான் ரீட். ஆமா, கண்டிப்பா வந்து நல்ல சூப்பரா இருக்கு. வெள்ளை கலர்ல புதுசு மாதிரி இருக்கு. இத பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வோல்டாஸ் 2020 மாடல். இது 2020 ஓகேங்களா? 1.5 டன். 2019 அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எல்ஜி இருக்கு 1.5 டன். ஓகேங்களா, இது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல், மேக்சிமம் ஒரு 5 இயர்ஸ் பேக் இருக்கும். ஓகேங்களா, பட் குவாலிட்டி வைஸ்ல உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம், கூலிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது, பக்காவா இருக்கும். இதை நாங்க 14,000 1.5 டன் நாங்க பண்ணி தரோம் உங்களுக்கு, பிளஸ் 2 இயர் வாரண்டியோட. 14 to 16 வரைக்கும் உங்களுக்கு 1.5 டன் ரேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி 1 டன் பாத்தீங்கன்னா 12,000 to 14,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. இந்த 16-14 இந்த பட்ஜெட்ல வர்றது கண்டிப்பா வந்து நியூ காயில் நாங்க போட்டிருப்போம். அதை நான் உங்களுக்கு வீடியோல நான் முழுசா நான் உங்களுக்கு காமிப்பேன். எதுக்காக வந்து ஹையஸ்டா அந்த 16 ரேஞ்ச் வருது, 14 ரேஞ்ச் வருது, அதை நான் கீழே நான் வந்து நீங்க கீழே போகும்போது நான் என்ன மாத்திரன்னு சொல்லி நான் காமிப்பேன் காயிலு. அடுத்து அடுத்து அதெல்லாம் பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே ப்ரோ, இப்ப 2 வருஷம் வாரண்டி நீங்க சொல்றீங்க, அந்த வாரண்டில என்ன மாதிரி எல்லாம் கவர் ஆகும்? இப்போ 2 இயர் வாரண்டின்னு சொல்றது கம்ப்ரஸர் வாரண்டி 2 இயர். இப்போ நீங்க ஒரு புதிய ஏசி வாங்கும் போது 5 வருஷம் வாரண்டி கம்ப்ரஸருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. லீக்கேஜ்க்கு 1 இயர் வாரண்டி தான். புதிய ஏசி நீங்க ஷோரூம்லயே போய் எடுத்தா. ஆனா ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட்ல நாங்க என்ன பண்றோம்னா, செகண்ட் ஹேண்டுக்கு யாருமே வாரண்டி கொடுக்கறதுல 6 மந்த்ஸ் அவ்வளவுதான் வாரண்டி கொடுக்குறாங்க. நாங்க 2 இயர் கம்ப்ரஸர் வாரண்டியும் 6 மாசம் கேஸ் லீக்கேஜ் வாரண்டியும் நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம். யாருமே பண்ண முடியாத வாரண்டி நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம்.
சூப்பர். இப்போ அதுல என்னெல்லாம் கவர் ஆகும்னு சொல்லுங்க. அந்த வாரண்டி கம்ப்ரஸர் வாரண்டி 2 இயர் வாரண்டி கவரேஜ் ஆயிடும் பிரதர். ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் லீக்கேஜ் வாரண்டி. இப்போ நம்ம வண்டி எப்படி பஞ்சர் ஆகுதோ அதே மாதிரி வந்து ஏசியும் உங்களுக்கு பஞ்சர் ஆகும். அது எங்க பஞ்சர் ஆகுது அது எல்லாமே நாங்க செக் பண்ணி தான் நாங்க சேலுக்கே வைப்போம். அந்த லீக்கேஜ் வாரண்டிக்கும் நாங்க 6 மாசம் வாரண்டி உங்களுக்கு நாங்க பண்ணி தரோம். ஆமா, அதுதான் வந்து காப்பரா இருந்தா நீங்க ஈஸியா வெல்டிங் வச்சு அதை சரி பண்ணிடலாம். கண்டிப்பா அலுமினியமா இருந்தா பண்ண முடியாது. நாங்க அலுமினியம் ஏசியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு கண்டிப்பா ரெஃபரே பண்ண மாட்டோம். என் கடையை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் ஏசி நாங்க சேலே பண்றது கிடையாது. ஆமா, இந்த அலுமினியம் காப்பர் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கடைசி வீடியோல நல்லா சொல்லியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து இந்த 2 டன் இது கோத்ரேஜ். இன்னைக்கு ரேட் நீங்க புதுசு வாங்குறது இந்த கோத்ரேஜ்ல 57,000 ரூபாய் கம்மி கிடையாது. நாங்க இந்த 2 டன் வந்து 19,000 ரூபாய்க்கு 2 வருஷம் வாரண்டியோட கடைக்கு சூப்பரா இருக்கும்ல ப்ரோ. கண்டிப்பா வந்து இது 300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஒரு ஹால் அந்த மாதிரி இருக்கும்போது அதிகமான கூலிங் தேவைப்படும். ஓகேங்களா, ஏரியா பெருசா இருக்கும்போது கண்டிப்பா வந்து நீங்க 2 டன் போற ஆப்ஷன் தான் இருக்கும். அதுக்கு நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பிரைஸ் சொன்னீங்க 19,000 பண்ணி தரமா. சூப்பர், ஓகேங்களா. ஸ்டார் போட்டு சூப்பரா இருக்கு. இது எல்ஜி 1 டன், இது ஆல்ரெடி புக்குடு. ஓகேங்களா, கஸ்டமர் எடுத்துட்டாங்க. 13,500 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 1 டன் 2017 மாடல் இது. ஓகேங்களா, 13,500 ரூபாய்க்கு நாங்க பண்ணி தருவோம் இது. அதே மாதிரி வந்து இந்த எல்ஜி இருக்கு 1.5 டன் எல்ஜி 2019 மாடல்ஸ். ஓகேங்களா, இது உங்களுக்கு 15,500 நாங்க பண்ணி தருவோம். சூப்பர் சார். ப்ளூ ஸ்டாரு ஓகேங்களா, மிஷினு எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா, இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து 5 ஸ்டார் நீங்க எந்த யூனிட் எடுத்தீங்கன்னா கூட அந்த யூனிட் இன்டோரும் சரி அவுடோரும் சரி யூனிட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா, அதுக்கேத்த மாதிரி வந்து ஸ்டார் ரேட்டிங் 5 ஸ்டார் ஒரு 500 ரூபாய் தான் எங்க ஷாப்ல கூட இருக்கும். 500 ரூபாய் ஒரு 5 ஸ்டார் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு 3 ஸ்டார் எடுக்கிறீங்க, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் ஒரு 500 தான். வோல்டாஸ் 1.5 டன். ஓகேங்களா, 2016 மாடல் இது, 2014 மாடலு. ஓகேங்களா, இது இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 15,000 நாங்க பண்ணி தருவோம். அதே 2 வருஷம் வாரண்டி கூட வந்து நீங்க 17,000 13,000 ஒரு 1.5 டன் வேணும்னா நீங்க அரேஞ்ச் பண்ணி தர முடியும். இல்ல, ஆக்சுவலா வந்து நான் சொல்லிட்டேன் பிரதர், இங்க 3 பேஸ் மெக்கானிக் மட்டும் தான் இங்க 12,000-13,000 நாங்க கொடுப்போம். அவங்களுக்கு வாரண்டி கிடையாது. இப்போ இந்த ஏசி நான் வந்து ஒரு 16,000 நான் ஒரு கஸ்டமருக்கு நான் கொடுக்கறேன்னா இதே ஏசி நான் மெக்கானிக்கு 12,000 கொடுத்துருவேன். ஏன்னா வந்து மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவங்களே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அவங்களே பாத்துப்பாங்க. இப்போ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா கூட நாங்க தான் ஒரு மெக்கானிக்கை நாங்க அரேஞ்ச் பண்ணி தரணும். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எங்களோட செலவு தான் அதிகமா இருக்கும். ஒரு மெக்கானிக்கை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் இங்கேருந்து அனுப்பும் போது குறைஞ்சது எங்களுக்கு 1,000-2,000 வரைக்கும் எங்களுக்கு சார்ஜ் ஆகும். வாரண்டி பீரியட்ல இருக்கிறதுனால நாங்கள் செலவு பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறாது, 2 இயர் வாரண்டி உங்களுக்கு பக்கா பேக்கப்பாக இருக்கும். உங்களுக்கு கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 3 சிஸ்டம் மாதிரி வச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஹோல்சேலு, ரீட்டைலு, மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல்சேல பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ் ஜி சார்? ஹோல்சேல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8,500 ரூபாயிலிருந்து 9,500 ரூபாய் வரைக்கும் நாங்கள் கொடுப்போம். எதுக்காக அவங்களுக்கு அந்த ரேட் கொடுக்குற ரீசன்னா இங்க இருக்க 8 இயர்ஸ் பேக், 10 இயர்ஸ் பேக் ஏசிங் எல்லாம் வந்து அந்த டீலர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. அவங்கள வச்சுதான் நாங்க மூவ் பண்ண முடியும். இப்போ வந்து மெக்கானிக், இப்போ கஸ்டமருக்கு நாங்கள் ஒரு ஏசி நாங்கள் வந்து ஒரு 16,000 ஒரு 13,000 ஒரு 1 டன் 13,000 நாங்கள் கொடுக்குறோம். 1.5 டன் 16,000 கொடுக்குறோம். அதே ஏசி நாங்கள் மெக்கானிக்கு 10,000 கொடுப்போம். 1.5 டன் 12,000 நாங்கள் கொடுப்போம். ரீசன் என்னென்னா உங்களுக்கு வாரண்டி கிடையாது. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் தான் நாங்கள் 2 வருஷம் வாரண்டி தரோம். கஸ்டமர் சேலு 1 டன் நாங்கள் 13,000-14,000, 1.5 டன் 15,000-16,000 நாங்கள் 16,000 நாங்கள் பண்ணி தரோம். சூப்பர். இப்போ மெக்கானிக், மெக்கானிக் சேல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 டன் 10,000, 1.5 டன் 12,000 நாங்க பண்ணி தரோம். சூப்பர் சார். கைஸ் நம்ம ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட்ல இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க, உங்ககிட்ட கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்கலாம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இப்போ நிறைய கடை இருக்கு வண்ணாரப்பேட்டையில், அந்த கடையெல்லாம் இல்லாம இந்த கடைக்கு மக்கள் எதுக்கு வந்து வாங்கணும் ஏசி?
நல்லா ரிவ்யூ இருந்துச்சு, யூடியூப்ல பார்த்தேன், ரொம்ப நல்லா ஆஃபர்லாம் நல்லா இருக்கா? ஆ, நல்லா பயங்கரமா ஆஃபர் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஏசி வாங்கலாம்னு இந்த கடைக்கு வந்திருப்பீங்க, அந்த ஏசி உங்களுக்கு கிடைச்சதா? ஆ, கிடைச்சிச்சு, அதோட நல்லா ஏசியா கிடைச்சிருக்கு எனக்கு. நான் நினைச்சது ஒண்ணு வரும்போது, ஆனா நல்லா சூப்பரா இது பண்ணி, பிரைஸ் எல்லாமே நல்லா இருக்கா? ஆ, நல்லா சூப்பரா நல்லா இதா இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்ப நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா போகணும். போனோம்னா ஃபர்ஸ்ட் இங்க நான் ஐசோஸ்ல இருந்து வரேங்க, அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வரதுக்கு காரணம் நல்லா இருக்கு, வந்து பார்த்தோன்னு தான் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களா? நீங்க ஹாப்பி இப்போ? ரொம்ப ஹாப்பி. ஓ சூப்பர் மேடம், நீங்களும் ஹாப்பியா? ஹாப்பி. ஓகே गाइस, நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்ட்ல நம்ம கூட இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, சூப்பர். நம்ம ஏ ஸ்கூல் பாயிண்ட்ல வந்து இந்த கடை மாதிரி நிறைய கடை இருக்கு சென்னையில, இந்த கடைக்கு நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன? இல்ல, என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி வாங்கியிருக்கான், நல்லா ஓடுதுன்னு சொன்னா, சர்வீஸ் நல்லா சப்போர்ட் பண்றான்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணலாம், ரெண்டு ஏசி வாங்க வேண்டியது, சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. என் ஃப்ரெண்டு யூஸ் பண்றான், இது மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை, நல்லபடியா போகுது, ப்ரைஸும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆ ப்ரோ, நீங்க இங்க ஒரு ஏசி வாங்கலாம்னு வந்திருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு கிடைச்சதா? கரெக்டா? நான் கிடைச்சது ப்ரோ, ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் 3 months பிஃபோர். இப்போ என் சிஸ்டருக்காக வாங்கி வந்திருக்கேன், ப்ரைஸ் எல்லாம் ஓகே தான் இருக்கு. ஆமா, இவர் ரூம்காக தான் வாங்கலாம் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹால்ல போட்டிருந்தோம், நல்லபடியா ஒர்க் ஆகுது, நல்லபடியா ஓடுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, ப்ரைஸும் ரொம்ப கம்மி. என்ன இம்பார்ட்டன்னா ரீசனபிள் ப்ரைஸ்ல கிடைக்குது, நம்ம ஏத்த மாதிரி கிடைக்குது, ப்ரைஸ் நினைக்காதீங்க. நீங்க என்னென்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம டெடிக்கேட்டடா ஃபுல் அண்ட் டீட்டெயிலா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு வந்து புது ஏசிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. என்னடா இந்த இடத்துல செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்க வந்துட்டு சில பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, பல பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பட் இல்லாதவங்க மனசு மாதிரி போயிடக்கூடாது. இந்த இடத்துலயே புது ஏசி இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மாதிரி மாடல்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய நிறைய பிராண்ட் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓஜி எல்லாம் புதுசு வச்சிருக்காங்க, சூப்பர் குவாலிட்டி இதெல்லாம். ஸோ வந்து இங்க புதுசு வாங்குறதுக்காக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆன்லைன் பிரைஸை விட 4000 ரூபாய் 5000 ரூபாய் கம்மியாகவே இவங்க கொடுத்து ஏசி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியிலலாம் போய் பெரிய பெரிய ரீட்டெய்லர் பல்க் டீலர் கிட்டலாம் வாங்குறத விட இங்கே கிட்ட சூப்பராக இருக்கும், உங்களுக்கு இங்கே டெலிவரி ஆப்ஷன் அப்படின்றது எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், ஏசிஸ் நிறைய இருக்குது, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது. இது உள்ளே பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது, புதுசு தான், உங்களுக்கு ஜெனியூன் பிராண்ட் வாரண்டியோட உங்களுக்கு பில்லோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பண்ணால் நம்மக்கிட்ட லென்த் பெருசாகிடும், ஸோ அதனால் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ஓஜென்ட்ரெல்லாம் பேக்கடாக வச்சிருக்காங்க, இது எல்லாமே சோல்ட் அவுட்டு, பல்காக போகுது. ஸோ என்னடா இவங்க நம்மக்கிட்ட வந்துட்டு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, நமக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவங்ககிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்குது, புதுசும் இருக்குது, செகண்ட் ஹேண்டும் இருக்குது. 100 பீஸ் வேணுனாலும் இவங்ககிட்ட ரெடியாக இருக்குது, இங்கே காலையில் கால் பண்ணிட்டீங்கன்னா மதியானம் ஈவினிங்கே நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன் வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சம் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சம் பாத்திரங்கள், இந்த இட்லி ஊற்றுறது, கேஸ் ஸ்டவ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஃபேன் வச்சுருக்காங்க, இதெல்லாம் கூலிங் டவர் மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து கடைக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, நிறைய சின்ன சின்ன கடையிலலாம் வந்து ஐஸ்கிரீம் போடுறதுக்கு அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து இந்த ஃப்ரிட்ஜையும் வச்சுட்ருக்காங்க. என்னடா கடைக்கு மட்டும்தான் ஃப்ரிட்ஜ் இருக்கா, சின்ன ஃப்ரிட்ஜ் ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி இங்கே பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஸோ இதெல்லாம் நீங்கள் சூப்பராக ஐஸ்கிரீம் கடைலாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு இங்கே கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி விலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜ் இருக்குது உங்களுக்கு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து சூப்பராக வச்சுட்ருக்காங்க, லைக் பிளாக் அண்ட் பிளாக்காக சூப்பராக உங்களுக்கு வந்து எல்லாமே பிராண்ட் வாரண்டி பில்லோட தரமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லாம் நீங்கள் வெளியில் போய் வாங்கும்போது நிறையவே காசு அதிகமாக இருக்கும், இங்கே வாங்குறதுனால உங்களால் நிறைய காசை சேவ் பண்ண முடியும். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள், ஸோ எவ்வளோ ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு பாருங்களேன். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும், அதனால தான் நம்ம டக்கு 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 டக்குன்னு காமிச்சிட்ருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது, செகண்ட் ஹேண்ட் ஏசி இருக்குது, புதுசு இருக்குது. ஒரே ஒரு கடை சென்னையில் நம்ம வண்ணாரப்பேட்டை ஓல்டு வாஷர்மேன் பேட்டையில் இருக்குது, ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட். வந்து பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஓனர்கிட்ட பேசி நம்ம சேனல் பேரை சொல்லி வாங்கிட்டு போங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து மோட்டாருக்கு ஆயில் ரூமில் இருக்கோம், இங்கே வந்து நிறையவே வச்சுட்ருக்காங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், ஏசிக்கு தேவையான மதர் போர்டு, பார்ட் பார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுமேன்றதுக்காக நம்ம உள்ளே புழுந்து ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக காமிச்சிட்ருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காப்பருக்கு ஆயில் எல்லாமே காமிச்சிட்ருக்காங்க. ஸோ வாங்க, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
கைஸ் இங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி அங்க ஏசி பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணியில தான் வந்து லீக்கேஜ் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி டெஸ்டிங் எல்லாமே பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி எல்லாமே சூப்பரா பண்ணி தான் உங்களுக்கு இங்க ஏசி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பயப்படவே வேணாம், இங்கேயே உங்களுக்கு நீங்க ரீட்டைல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கவனிப்பே இருக்கு. வந்து நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்க. ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு இங்க வந்து வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்க வாங்கினா போதும். ஷூட்டிங் பண்ணி பயங்கரமா டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்டிங் கொடுத்து முடிச்சிடறேன் கைஸ். ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட் வந்து நம்ம உங்களுக்காக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, கூலிங் ஃபேனு எல்லாமே பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. செகண்ட் ஹேண்ட் ஏசி ரொம்பவே கம்மி விலையில வாங்கணும்னு நினைக்கிறேன் யாருக்காச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டீலரு, உங்களுக்கு வந்து பல்காக ஏசி வாங்கணும், ரொம்பவே சீப்பாக வாங்கணும், எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியலன்னா அது அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது ரொம்பவே அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் தூக்கி விடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்பவே பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இவங்க ஹோல்சேலில் வந்து 8,000-9,000 கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஏசி எல்லாமே. ஸோ வாங்க பல்காக வாங்கிட்டு போங்க. நீங்கள் வந்து நல்ல மார்ஜின் வச்சு விற்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ரைஸில் எனக்கு வேறு கடை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால தான் வந்து இதே நம்ம இத்தனை வாட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அடித்து நவுத்தி விடுங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து ஒரு ரெட் ஆட் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்காக தான் போய் 4-5 கடையில் ஏறி இறங்கி இந்த மாதிரி நான் ராவு பகல் பார்க்காம நான் கேமராமேன் எடிட்டர் நம்ம டீமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாராட்டும் விதமாக இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் கருத்துக்களை இதில் பதிவிடலாம். நீங்கள் வீடியோ எடுக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம். நல்லா இருக்குன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம். எதை எதை மாற்றணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் பரத். என்னை நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் இதோட. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.